பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போவும் இட்லி தோசைன்னு செஞ்சு கொடுக்காம இது போல் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி, குறைவான டைம்லேயே நம்ம செஞ்சிடலாம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸாக கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு வாட்டி இதை நல்லா அலசி கழுவிக்கோங்க. நான் இந்த ரெசிபிக்கு வந்து பச்சரிசி சேர்த்து தான் செய்கிறேன். நீங்கள் வந்து புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாம். இப்போ அரிசியை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடிட்டு 30-60 நிமிஷம் ஊற விட்டுக்கோங்க. அரிசி ஊறினதுக்கு அப்புறமா அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துட்டு இந்த அரிசி எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு 1/2 கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்தாச்சு, காமிக்கிறேன் பாருங்கள். கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருதிருன்னு இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 வத்தலை பிச்சுட்டு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பை விட கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2-3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது தீயை குறைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோல அரிசி மாவு, அதை இப்போ சேர்த்துருங்க. மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அந்த தண்ணியை இந்த மாவு கூடையே சேர்த்துட்டு கைவிடாமல் இப்போ நல்லா கலந்துக்கோங்க. தீயை அதிகமாக வச்சு இது போல் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்திலே இது நல்லா இறுக ஆரம்பிச்சிடும். அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துன்னா தீயை குறைச்சி வச்சு கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் இது போல் உருண்டு திரண்டு வரணும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு மாவு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாவை வந்து நம்ம ஆற வைக்கணும். அதுக்கு முழுமையாக மூடி வச்சு மூடிடாமல் இது போல் லைட்டாக திறந்துருக்கிற மாதிரி மூடி வைங்க. அப்போ சீக்கிரமாகவே ஆறிடும். மூடாமல் விட்டுட்டிங்கன்னா மாவு எல்லாமே காஞ்சிடும். அதனால் மூடி வச்சு ஆற விட்டுக்கோங்க. இப்போ 1-5 நிமிஷத்தில் இது ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ மாவு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. கை ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவை விரவிக்கோங்க. கை ரொம்ப சூடு இருக்காது. இப்போ பாருங்கள், மாவை நல்லா சாஃப்டாக இது போல் விரவி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு உருண்டையாக உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு எடுத்து உருட்டிக்கிட்டால் போதும். ஓரங்களில் வெடிப்பு இல்லாமல் அழகாக இது போல் 2 கைக்குள்ளையும் வச்சுட்டு அழகாக பால் மாதிரி உருட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிடிக்கொழுக்கட்டை பிடிக்கிறது மாதிரி கூட நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். ரெண்டுலேயும் உங்களுக்கு எது விருப்பமோ அது போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே பால் ஷேப்புக்கு தான் உருட்டி எடுத்திருக்கேன். இப்போது இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதி வர ஆரம்பித்ததும் உள்ளே இட்லி தட்டை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு உருண்டைகள் எல்லாத்தையுமே உள்ளே வச்சிடலாம். எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சதுக்கு அப்புறமா இதை மூடிடுங்க. மூடிட்டு 8-10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு வேக வச்சு எடுங்க. இப்போ கரெக்டாக 8 நிமிஷம் ஆகியிருக்கும். நான் இப்போ திறக்கிறேன். திறக்கும் போதே வாசனை ஊரையே கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம இந்த தாளிப்பு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மாவை ரெடி பண்ணியிருக்கோம். இது வெந்து வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் எண்ணெயோட வாசனை அப்படி ஜம்முன்னு இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயிலேயே செஞ்சு பாருங்கள். இப்போது மூடிய திறந்துட்டு அந்த ஆவி அடங்குற வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். அந்த சூட்டோடைய கார சட்னியில் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.